யூனியன் ராபர்ட். இப்ப இரண்டு கட்சிகளையுமே ஒரு வகையில் நான் புதிய கட்சிகள்னே வச்சுக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் பாரதிய ஜனதாவையும் புதிய கட்சிகள்னே வச்சுக்கிறேன். ஆனால் ஆண்டே களைத்து போன ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ். அந்த களைப்பு இன்னும் நீங்கவில்லையா? அல்லது ராகுல் காந்தி கட்சிக்குள் தமக்கு இருக்கின்ற அல்லல்கள் எல்லாம் நீங்கட்டும், அதுவரை நடப்போம், நடப்பது நடக்கட்டும், நானும் நடக்கிறேன், வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று. இமாச்சலில் இந்த கிடைத்த வெற்றி என்பது நீங்கள் பெரிதாக எந்த ஒரு சிரமமும் படாமல் பெற்ற வெற்றியா? இல்ல, சிரமம் படவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, திருமதி பிரியங்கா காந்தி தலைமையில் ஒரு படை அங்கு சென்றது. அதே மாதிரி குஜராத்துக்கும் கார்கே அவர்கள் தலைமையில் ஒரு படை அங்கு சென்று மாநில தேசிய பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் சேர்ந்து ஒரு கேம்ப் போட்டு பதினஞ்சு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்கம்மா தான் இதை நம்ம பார்க்கணும், வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி நடக்கக்கூடிய பாரத ஜோடோ யாத்திரோட நோக்கம் கொள்கை வந்து தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அது நாட்டு ஒரு நலனுக்காக அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் 132 கால பழமையான கட்சியில் நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஒற்றுக்கொள்கிறேன், எங்கள் கட்சி அமைப்பு ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது இவ்வளோ வருஷம் இருக்கிற அமைப்பில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதை மாற்ற வேண்டும் என்று தான் தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, உங்கள் கட்சிக்கு எது நேரு குடும்பமே இருக்கிறாங்களான்னு கேட்டீங்க. நாங்கள் மாற்றியிருக்கிறோம், கார்கியார்கள் தலைமை கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு தலித் சமூக சார்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். இந்த மாதிரி சில சீர்திருத்தங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகும், இதெல்லாம் மாற்றம் அடைகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது, காங்கிரஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தின் பொழுது அனைத்து சிதாந்த சார்ந்தவங்களும் காங்கிரஸ்குள்ள இருந்தாங்க. நேரு வந்ததுக்கு பிறகு வலதுசாரிகள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போக ஆரம்பித்தாங்க. 89 பிறகு முக்கியமாக பாஜகவுடைய ஆரம்பித்ததுக்கு பிறகு வாடகை வீட்டில் இருந்த சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, பாஜக சொந்த வீட்டுக்கு போயாச்சு. அதனால காங்கிரசினுடைய அந்த சங் பரிவார் கூட்டத்தினுடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து மற்ற சமூகங்களுடைய வாக்குகளை வந்து கன்சல்டேட் பண்றதுக்கு தவறே இருக்கும். ஸோ அதுதான் 90களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கு. ரெண்டாவது, 90களுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாநில கட்சிகள் உருவாகிருக்கு. காங்கிரஸுடைய கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன நிறைய மாநில கட்சிகள் உருவாகிருது, மாநில கட்சி எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாமே காங்கிரஸுடைய சரிவுக்கு காரணமாக தான் நான் ஒரு லாங் டேர்ம் அனாலிசிஸ்ல இதை நான் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இதெல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரின பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் இப்போ ராகுல் வந்தாச்சு, பிரியங்கா அந்த முகம் வந்தாச்சு, தேர்தல்களிலும் அவர்களை நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாரதிய ஜனதாவோடு தோற்றுக்கொண்டிருந்த நீங்கள் இப்போ ஆம் ஆத்மி கூட தான் தோக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்லை, ஆம் ஆத்மியிடம் தோற்பது எங்களுக்கு ஒன்றும் பெரிய அவமானமான விஷயமா தெரியல. ஏன்னா அவங்க வந்து நேர நிலையை சொல்றேன், 1, 2, 3 இடத்தில் நீங்கள் என்பது போல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான், ஆம் ஆத்மியிடம் தோற்பதை நாங்கள் பெரிய அவமானம்லாம் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க நேர்மையான விதத்தில் வரல. நாங்கள் அவங்களுக்கு பாஜகவின் பி டீம் தான் நான் ஆழமாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அதில் எங்களுக்கு 1% கூட மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருடைய டார்கெட் என்பது எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்கோ காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா அது மிக தெளிவாக தெரிகிறது. இருவரும் சேர்ந்திருந்தால் ஒரு அலையை உருவாக்கியிருக்க முடியும், அதன் மூலம் பாஜகவை வீழ்த்திருக்க முடியும் என்று எளிதாக தெரிகிறது. அப்போ ஆம் ஆத்மிக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் விழ வேண்டிய ஓட்டு. ஏன்னா அவர் என்ன சித்தாந்தமே எனக்கு புரியும் தெரியல, வலதுசாரியா இடதுசாரியா, வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாரு, அது என்ன வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி எனக்கு இன்னும் புரியல. ஸோ அதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும். அது தெளிவுபடுத்திய பிறகு அவங்க தேர்தல் களத்துக்கு வரணும். டெல்லி மக்களே சொல்லுவாங்களே. இல்லையே, அதுதான் புரியல. அவர் என்ன சொல்றாரு, பணம் நோட்டில் வந்து லட்சுமி படத்தை போடணுங்கிறாரு, இந்துத்துவ வாக்காளர்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. இந்த பக்கம் இடதுசாரிகள் மாதிரி கல்வி நாங்கள் பண்ணுறோம், வளர்ச்சி பண்ணுறோங்கிறாங்க. இடஒதுக்கீடு பற்றி கொள்கை என்ன, அது மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால அவங்களுடைய நடைமுறைகளே பெரிய இடது, அது என்ன பெரிய ஒரு பிரச்சனையா என்ன? இந்துத்துவான்னு சொல்ற அதே ராகுல் காந்தி இந்து கோவில்களில் சென்று விழுந்து வணங்குகிறார். ஆக அதை ஒரு மத அடிப்படை அபிமானம் என்று பார்க்க முடியாதோ? அதே போல பணத்தாள்களில் அச்சிடலாம் என்று சொல்வது அவருடைய ஒரு கருத்தாக இருக்கலாம். இல்ல, அது ஒன் ஆஃப் தி கருத்தா இருக்கலாம். ஆனா அவருடைய நோக்கம் எதை நோக்கி செயல்படுறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க போகக்கூடிய எல்லா இடங்களும் காங்கிரஸ் எங்க வலுவாக இருக்கிறதோ அதை தான் போறாங்க. பாஜகவை வீழ்த்துறோம்னு சொல்றாங்க, பாஜக எதிரின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக வீழ்த்துறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா மாநிலத்திலுமே. அப்போ உங்க நோக்கம் உண்மையிலே பாஜக வீழ்த்துறதா, இல்லனா பாஜகவை திருப்பி ரீஸ்டெபிளைஸ் பண்றதான்ற சந்தேகம் தான் எங்களுக்கு எழுதுங்க. அப்போ நீங்க வந்து இது லாங் டேர்ம்ல ஒர்க் அவுட் ஆகாது. இது ஏன்னா உண்மையிலே நீங்க பாஜக எதிர்க்கிறதா எங்க கூட நீங்க வந்துருக்கணும். நீங்க பிரிஞ்சு போனவங்க தான் பாஜக இருக்கட்டும் பல பேரா இருக்கட்டும் என்பது ஆர்எஸ்எஸ் இருக்கிறது சந்தேகம் எழுதா இல்லையா? அண்ணாசரே எங்க போயிருக்காரு, இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எங்க போனே தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வளர்ச்சி முன்னேற்றம் பேசிட்டு இருக்காரு. அப்போ அதுதான் நீங்க யதார்த்தமா இருக்குது. இவங்க அன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறது தான் வேலையை பார்த்தாங்க. ஐஏஎஸ் இருக்கும்போது அதை தான் வேலையை பார்த்தாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் வீழ்த்துற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க.